வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, அப்சர் நீங்கள் யூஸ் பண்ணிகிட்ருப்பீங்க அப்படின்னு தெரியும். ஸோ அப்சரில் புது புது ஃபியூச்சர்ஸ், அது ரொம்ப நமக்கு ரொம்ப தேவையான ஃபியூச்சர்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க 2023 அப்படின்னு. அது என்ன அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி, இதில் கிட்டத்தட்ட 5 ஃபியூச்சர்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. முக்கியமாக நமக்கு 2 ஃபியூச்சர்ஸ் தான் தேவை, மற்றதெல்லாம் சவுதி சிட்டிசனுக்கு, ஸோ அதனால் அது தேவையில்லை. ஸோ அது என்ன முக்கியமான ஃபியூச்சர்ஸ் அப்படின்னு மட்டும் பார்ப்போம். அது பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன லைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சவுதியில் இருக்க எல்லாருக்கும் அப்சர் எவ்வளோ முக்கியம் அப்படின்னு தெரியும். எல்லாருக்கும் அப்சர் அக்கௌண்ட் இருக்கணும், கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். எல்லார்ட்டையும் அப்சர் அக்கௌண்ட் இருக்கும். ஸோ இன்னுமே சவுதியை விட்டு வெளியில் போகணும் அப்படின்னா, நீங்கள் அப்சரில் போய் அப்சர் ட்ராவல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது வழியாக நீங்கள் போய் ரிஜிஸ்டர் பண்ணி அந்த பேப்பர் இருந்தால் தான் உங்களால் சவுதியை விட்டு வெளியில் போக முடியும் அப்படிமாரி சவுதி கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த சவுதி ட்ராவல்ஸ் யாருக்கு யூஸ் ஆகும், ஒருவேளை நம்ம இந்தியா போகிறதுக்கு யூஸ் ஆகணுமா இல்லை என்ன அப்படிங்கிறது தான் உள்ளே போய் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஃபீச்சர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பாஸ்போர்ட் இன்னுமே டிஜிட்டல் பாஸ்போர்ட்டாக தரப்போகிறோம் அப்படிமாரி சொல்லியிருக்காங்க. அது வந்து இது கூட சவுதி சிட்டிசனுக்கு தான், நமக்கு கிடையாது. நமக்கு ரினியூல் பண்ணாலும் இந்தியன் எம்பசி வழியாக ரினியூல் பண்ணுறதால இந்தியன் பாஸ்போர்ட் தான் வரும். ஸோ இதை சவுதி சிட்டிசனுக்கு இனிமேல் டிஜிட்டல் பாஸ்போர்ட் தான், எப்படி ரினியூல் பண்ணுறாங்களோ அடுத்த ரினியூல் வரப்போ அவங்களுக்கு டிஜிட்டல் பாஸ்போர்ட்டாக வந்துடும் அப்படிமாரி சொல்லியிருக்காங்க. வர வர இந்தியாலையும் டிஜிட்டல் பாட் கொண்டு வரதுக்கான வேலைகள் நடந்துகிட்ருக்கு. அந்த சிப்பு இருக்குல்ல, அந்த சிப்பு பதிக்கிற வேலை நடந்துகிட்ருக்கு. ஸோ அது வர்றப்போ அது என்ன அப்படின்னு சொல்லுவோம். இந்த நம்ம ஏற்கனவே சொன்ன மாரி அப்சர் ட்ராவல் அந்த அப்ளிகேஷன்ஸ், அந்த ஆப்ஷன் எதுக்கு அப்படின்னா, அது புதுசாக அப்சரில் ஆட் பண்ணியிருக்காங்க. அது உதாரணத்துக்கு இப்போ வந்து சவுதியிலேருந்து பக்ரீன் யார் யாரெல்லாம் அந்த பார்டரை கடக்குறீங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் இப்போதைக்கு முத கட்டமாக கொண்டு வந்திருக்காங்க. மற்ற எதுக்குமே கொண்டு வரல. அதை அடுத்தத ஃபியூச்சர்ஸில் ஆட் பண்ணப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எதனால் அவங்க சொல்லியிருக்காங்க, யாருக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா, இன்னும் சொல்லப்போனால் இந்த மல்டிபிள் விசிட்டிங் விசாவில் வந்திருப்போம் நம்ம, ஃபேமிலியை கூப்பிட்டு வந்திருப்பாங்க. ஸோ அவங்களாம் 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி ரினியூல் பண்ணும் விசாவை, அவங்க ஃபேமிலியை கொண்டு வரதுக்கு ரினியூல் பண்ணும். அதனால் இந்த நாட்டை விட்டு வெளியில் போயிட்டு மறுபடியும் புதுசாக தான் உள்ளே உழையிறப்ப தான் அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ரினியூல் ஆகும். ஸோ அதனால் எல்லோரும் இப்போ காரில் வந்து பக்ரீன் வழியாக நம்ம போகிறப்ப பக்ரீனில் அங்கே விசா கிடைக்கும், அந்த பார்டர்லேயே விசா கிடைக்கும். ஸோ அதனால் நம்ம போயிட்டு திரும்ப ரிட்டர்ன் வரோம். இது மல்டிபிள் விசா கொண்டார் எல்லாருக்கும் தெரியும். ஸோ அப்படி உள்ளவங்களுக்கும் இப்போ சவுதி விட்டு போகிறப்ப உங்கள் உறவினரோ இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ போகிறப்ப நீங்கள் அதில் ரிஜிஸ்டர் பண்ணி அப்சர் ட்ராவல் அப்படின்னு உங்கள் அப்சர் ட்ராவல் சொல்லி ரிஜிஸ்டர் பண்ணி ஒரு பேப்பர் எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்னா, இதை பேப்பரை வச்சு நீங்கள் ஈஸியாகவும் பார்டர் கடந்தலாம், உங்களை வெயிட் பண்ணணும் கெட் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது அப்படிமாரி தான் அப்சர் தருவாங்க. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லானது கூட சொல்லலாம். இப்போதைக்கு சவுதி டு பக்ரீன் மட்டும் அந்த உதாரணத்துக்கு கப்பல் வழியாக போகிறவங்களுக்கு பை ரோடு, ஸோ அவங்களுக்கு யூஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சமாக இன்னும் நிறையா ஃபீச்சர்ஸ் கொண்டு வராங்க, அதை பற்றி நம்ம அடுத்த வீடியோ போடுவோம். இது அப்சர் ட்ராவல்ஸ் வந்து உங்கள் அப்சர் இண்டிவிஜுவல் அக்கௌண்ட்டில் உள்ளே போனீங்க அப்படின்னா அதில் இருக்கும். இன்னொன்று அப்புறம் என்னான்னு பார்த்தீங்க அப்படின்னா, எப்பொழுதும் நமக்கு அப்சர் இண்டிவிஜுவல், அப்சர் பிஸ்னஸ் அப்படின்னு ரெண்டு தான் இருக்கும். அப்சர் இண்டிவிஜுவல் நம்ம யூஸ் பண்ணுறது, அப்சர் பிஸ்னஸ் வந்து நம்ம கஃபிலோ இல்லை நம்ம கம்பெனியோ யூஸ் பண்ணுது. ஆனால் இப்போ அதில் இப்போ அப்சர் கவர்மெண்ட் அப்படின்னு ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அது என்ன ஃபியூச்சர்ஸ், அதை ஓப்பன் நம்ம ஓப்பன் பண்ணலாமா இல்லை அது யாருக்கு அப்படிங்கிறத நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஏன்னா அதை பற்றி நான் இப்போ தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிகிட்ருக்கேன், அதை பற்றி போட்டுடலாம். அதுக்கப்புறம் இதுலேயே நீங்கள் இக்காமல் ரெடியூல் பண்ணுறது, எக்ஸிட் போகிறது, இல்லை ரீஎன்ட்ரி பேப்பர் எடுக்கிறது, எப்படி அடிக்கிறது, எல்லாமே அப்டேட் கொடுத்துருக்காங்க. அது இன்னும் ஆக்டிவ் ஆகலை, அது ஆக்டிவேட் ஆன பிறகு நம்ம கண்டிப்பாக நம்ம சேனலில் அப்டேட் பண்ணுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக்கு ஷேரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபேன், தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங்.